ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு கொடமிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸில் சட்னி செய்கிறது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இந்த மாதிரி தான் சட்னி செய்வோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கொடமிளகாயில் செய்யலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி சேர்த்துக்கணும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நான் இதில் வந்து ஒரு ரெண்டு கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஒரு 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எங்களுக்கு ஒரு 4-5 பேருக்குனால ரெண்டு ரெண்டு போடுறேன். நீங்கள் கம்மியான அளவுனா ஒரு கொடமிளகாய் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் போட்டால் போதும். கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு, குட்டி நெல்லிக்காய் சைஸு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2-3 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உப்பு 1 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து பல் பல்லாக போட்டிருக்கேன் நான். ஒரு சின்ன கப்பில் இது டேபிள் ஸ்பூன் வளர்ந்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். நான் வந்து சின்ன கப்பில் பல் பல்லாக போடணும், சின்ன கப் வழியே எடுத்திருக்கேன். கொத்தமல்லியில் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுதான் தேவையான பொருள். நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பாருங்கள், இந்தளவு கோல்டன் ப்ரௌன் வறுபட்ட உடனே புளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இது வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போயே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலையே போட்டுடலாம். கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தண்டு மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் அதனால் தண்டு தான் நிறையா போட்டிருக்கேன். இதெல்லாம் மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த காரம் பத்தாதுங்கிறவங்க இன்னும் கூட நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு மிளகாய் இந்த கேப்சிகமில் நிறைய சத்து இருக்குது. நம்ம குழந்தைங்க, மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க கேப்சிகம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுக்குறப்ப அதோடய சத்தம் உங்களுக்கு போயிடும். அது எதில் செஞ்சதுன்னு அங்கே குழந்தைங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவையும் இதோடையே சேர்த்துக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு போட்டுக்கோனால சீக்கிரம் வதங்கிடும் ஆனியன். இது ஒரு 5-6 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனேயும் நம்ம தேங்காயையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொடமிளகாய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பல்லையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுலேயும் சேர்த்து ஒரு 2 செகண்டு வதங்கட்டும் தேங்காயும் சேர்ந்து. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. சட்னி அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ சட்னி, கொடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.